நாம் உண்ணும் உணவில் நமக்கே தெரியாமல் விஷம் கலக்கப்பட்டுள்ளது. அதை அறியாமல் நாம் தினமும் உட்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாங்கும் காய்கறிகளில் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்கும் காய்கறிகள் ஆர்கானிக் முறையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதா? அதற்கு உங்களிடம் எந்தவித ஆதாரமும் உள்ளதா? ஆர்கானிக் முறை என்று சொல்லியே 75% முறை பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தியே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் உறுப்புகளை பாதித்து கொண்டிருக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளால் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்பதால் ஏற்படும் நோய்களை பார்ப்போம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்களை உண்பதால் கேன்சர் உருவாகிறது. இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. அதற்கு பிறகு இனப்பெருக்க விருத்தியையும் பாதிக்கிறது. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதை அறவே தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இதை உண்பதால் பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க நேரிடலாம். ஸோ இது போன்ற பல பாதிப்புகள் இதனால் ஏற்படுகின்றன. இதை அறியாமலே நாம் தினமும் இதை உட்கொண்டிருக்கிறோம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை காய்கறி மற்றும் பழங்களிலிருந்து எப்படி அகற்றுவது என்று இப்போது பார்ப்போம். 1. வினிகர். 1% வினிகரில் 4% நீரை கலந்து அதன் மூலம் காய்கறி பழங்களை அலசுவதால் 94% வரை உங்களால் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அகற்ற முடியும். இந்த வினிகர் என்பது கொஞ்சம் விலை மதிப்பான பொருள். ஸோ இதை வந்து எல்லாராலும் இதை பயன்படுத்த இயலாது. வெறும் தூய நீரில் கலவுவதன் மூலம் 50% வரை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அகற்ற முடியும். தூய நீரிடம் சோடா உப்பை கலந்து, அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் 10 கிராம் சோடா உப்பை கலந்து அதன் மூலம் காய்கறி மற்றும் பழங்களை அலசுவதன் மூலம் நீங்கள் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்தை உங்களால் அதிலிருந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த சோடா உப்பானது மிகவும் விலை மலிவான பொருள். ஸோ இதை எல்லாராலும் பயன்படுத்த முடியும். இந்த சோடா உப்பு வெளிப்புறத்தில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் மட்டுமல்லாமல் காய்கறிகளின் உட்புறத்தில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அதற்கு திறன் உள்ளது. நீங்கள் ஆர்கானிக் முறையில் வாங்கும் காய்கறிகளை கூட இந்த முறையை பயன்படுத்தி கழுவுவதன் மூலம் சுத்தமான முறையில் நீங்கள் உணவை உட்கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.